i மாந்தர் நினைத்தனரா ஒருவர் பசித்திட ஒருவர் உண்கிறோம் ஒருவர் கம்மனம் ஒருவருக்கு பட்டுடை கூரைகள் பீத குடிசைகள் ஒரு புறம் காரைகள் பூசிய கட்டிடங்கள் ஒரு புறம் வீங்கிடும் வெற்று காலில் ஒரு பக்கம் தூங்கிட செய்திடும் ஊர்திகள் ஒரு பக்கம் மலக்குடை ஒருத்தி மண்டையில் சுமப்பால் மலர்க்குடை ஒருத்தி கொண்டையில் சுமப்பால் காயும் வெயிலில் கருகுவான் ஒருவன் ஓய்வன குற்றால மோடுவான் ஒருவன் மருந்தில்லா ஏழ்மையில் சாகுவான் ஒருவன் விருந்து செருக்க மருந்துண்வான் ஒருவன் மேல் பிறப்பென்றே ஒரு மடையன் உலருவான் கீழ்பிறப்பென்று ஒருவனை காட்டி காட்டுவான் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தாயடா தம்பி நடுவர் அவர்களே ஏன் இந்த ஏற்றார்கள் தெரியுமா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது சட்டத்தை போடுறவங்க வரி வசூல் பண்ணுறவங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் வரியை கொடுத்துட்டு சட்டத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மக்கள் எனக்கு தெரிஞ்ச பதில் இவ்வளோதான் நான் சொல்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அவரை தேர்தல பார்த்து குத்தினா அவங்க மக்கள் அஞ்சு வருஷம் மக்களை பார்த்து நல்லது நம்பி தினம் தினம் ஏமாறுறது மக்கள் நல்லது சொல்லி தினம் ஏமாத்துறது ஆட்சியாளர்கள் சுருக்கமா சொன்னா ஏமாறுறது மக்கள் ஏமாத்துறது ஆட்சியாளர்கள் நடுவர் அவர்களே வந்துட்டு ஆட்சியாளர்கள் பேசினா மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு தோணும் ஆனா இன்னைக்கு மீம்ஸ் போடணும்னா தோணுது எப்படி தெரியுமா அன்னைக்கெல்லாம் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசாகும்னு சொன்னாரு மறைந்த அப்துல் கலாம் என்கிற விஞ்ஞானி அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பதிலா இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி பிடிப்பேன்னு சொல்றாரு பாத்தீங்களா ஒரு தர்ம கோல் விஞ்ஞானி அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த தமிழகம் என்ன புண்ணியம் மனுஷன் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே முதல்ல திண்டுக்கல்னு சொன்னா பூட்ட ஞாபகத்துக்கு வரும் இப்பெல்லாம் திண்டுக்கல்னு சொன்னாலே ஒரு அமைச்சர் தான் ஞாபகத்துக்கு வராரு சும்மா சர்க்கரையா பேசுவாரு மாத்தி மாத்தி பேசுறது என்ன மேடையில் இருக்கவங்க பேரை மாத்தி மாத்தி சொல்றது என்ன மன்னிப்பு கேட்கறது என்ன இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொல்றது என்ன சாப்பிட்ட இட்லி இல்லைன்னு சொல்றது என்ன அவர மாதிரி தெளிவா யாராலையும் பேச முடியாது அவர்களே இதுக்கெல்லாம் மேல ஹைலைட் ஒருத்தவங்க அதனால இப்ப என்னை எல்லாரும் மேலையும் கீழே பாக்குறேன் நானும் திண்டுக்கல்லியோனின்னு போட்டிருக்கோம் இந்த இப்படியே பாக்குறேன் உங்கள் சார் அதுக்கு என்னென்னடா செய்ய சொல்கிற நீங்கள் பிறந்த ஊரில் அவ இல்லைடா நான் பிறந்த ஊரில் தான்டா அவர் பிறந்திருக்காரு விடுங்கடா அப்படின்னு டாக்டர் அனிதா என்ற ஸ்டேட்டஸ் போட விரும்பிய பெண்ணை ரிப் அனிதாவாக மாற்றியது இந்த ஆட்சியாளர்கள் தான் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே நீட் தேர்வை எல்லாருமே எதிர்க்கிறாங்க ஆனால் நான் மட்டும் வரவேற்கிறேன் என்ன தெரியுமா தகுதி இல்லாத மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கிற நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நான் சொல்ல தரமான தகுதியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிற நேஷனல் எலெக்ஷன் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் நான் சொல்றேன் அப்படி ஒரு டெஸ்ட் வச்சா ஒரு பேய கூட எலெக்ஷன்ல நிக்க முடியாதுப்பா நேஷனல் எலெக்ஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படி ஒரு நீட் தேர்வு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வச்சோம்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் தேர்வாங்கன்னு நினைக்கிறீங்க

நம்ம நாட்டில் பிரச்சனை இல்லாமல் என்ன இருக்கும் ஒரு தலைவர் இருந்தார் பதிமூணு வயசுல இளைஞர் திமுக தொண்டனாக தொடங்கி வட்ட பிரதிநிதி மாவட்ட பிரதிநிதி என பல பொறுப்புகளை கண்டு பின் பொதுக்குழு உறுப்பினராகி நெருக்கடி நிலை பிரதமப்படுத்தப்பட்டு விசா என்னும் கொடூர சட்டம் பாய்ந்த போதும் பாராட்டு களத்தில் மட்டுமல்லாமல் போராட்ட களத்தில் முன்னின்று போராடி சிறை தடியடிக்கும் மத்தியிலும் கழகம் கொண்ட கொள்கை உறுதியை இறுதி வரை காத்து விசாவிற்கு எதிரான போரின் தளபதியாக நின்று பின்பு செயற்குழு உறுப்பினராக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மாநில கட்சி தொடங்கிய இளைஞரணி என்ற சிறப்பு பெற்ற திமுக இளைஞரணி பொறுப்பாளர்கள் ஐவர்கள் ஒருவராக பதவியேற்று பின்பு ஒருங்கிணைப்பாளராக அதை தொடர்ந்து இளைஞரணி செயலாளர் துணை பொதுச் செயலாளர் படிப்படியாக வளர்ந்து பொருளாளராக உயர்ந்து

முடியட்டும் என்ற முழக்கத்தை கன்னியாகுமரியிலே தொடங்கி மாணவர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் மகளிர் சுயஉதவி குழுக்கள் கைத்தறி மற்றும் விசித்தறி தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அனைவரையும் சந்தித்து குறைகளை கேட்டு தீர்த்து இன்று செயல் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் நடுவர் அவர்களே இவரை போன்ற அரசியல்வாதிகள்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நம்ம நாடு நல்லா இருக்கும் சரிம்மா நீ எப்போ மூச்சு விட்ட எனக்கு இப்போ அதுதான் பெரிய விஷயமா இருக்கு ஒரு நாலு வார்த்தையை கூட சரியாக தொடர்ந்து சொல்ல முடியாத ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிற நீயே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வார்த்தையை எந்த விதமான உளறலும் இல்லாமல் இவ்வளவு அருமையா நீ பேசிருக்கனா உண்மையிலே சிறந்த பேச்சாளர் தான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நாட்டில் பிறக்கிறவனுக்கு பசும்பால் இல்லை வாலிபனுக்கு வசதி இல்லை திறமை இருந்தும் பலனில்லை கல்வியில் தரம் இல்லை கற்றவனுக்கு வேலை இல்லை கற்பிற்கு பாதுகாப்பு இல்லை உள்ளவனுக்கு உறக்கம் இல்லை ஊழலுக்கு பஞ்சமில்லை பூமிக்கு மழை இல்லை ஏழைக்கு வாழ வழி இல்லை ஓட்டுக்கு மதிப்பில்லை ஓடுகிற நதி இல்லை வெற்றறிக்கைகளுக்கு பஞ்சமில்லை வேடிக்கை பார்ப்பவர்கள் குறையவில்லை டாஸ்மார்க்கில் கூட்டம் குறையவில்லை திருட்டுக்கு முடிவில்லை காவலருக்கு கண்ணியம் இல்லை சட்டத்தில் சத்தியம் இல்லை நாட்டில் முதல்வர்களுக்கு பஞ்சமில்லை உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி இருக்கட்டும் என்று சொல்லி நல்லது வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிவிட வருகிறேன் நன்றி வணக்கம்